இன்னைக்கு வீடியோல டாப் 5 அட்வென்ச்சர் மூவிஸ்க்கான பார்ட் 3-ஐ பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸ்மே அட்வென்ச்சர், ஆக்சன், ஃபேண்டஸின்னு எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் இருக்கும். சோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்க டெப் வாட்ச். நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி பேத் ஃபைண்டர். இந்த மூவி 2007 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் மார்க்கஸ் நெஸ்பெல். இந்த மூவியோட கதை என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ வைக்கிங்ஸ் இனத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. வைக்கிங்ஸ் எல்லாருமே மத்த இனத்தோட மக்களை ரொம்பவும் கொடூரமா கொலை பண்றவங்களா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இவங்க செய்யறது சுத்தமா பிடிக்கல. அதனால சின்ன வயசுலயே ஹீரோவை அவங்க குரூப்பை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவை சாதாரண மனுஷங்க எடுத்து வளர்க்கறாங்க. அவர் வளர்ந்து எப்படி இந்த வைக்கிங்ஸ் கிட்ட இருந்து மத்த மக்களை காப்பாத்துறாரு அப்படிங்கறதான் படத்தோட கதை. இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே தாறுமாறுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல இவங்களோட காஸ்டியூம் எல்லாத்தையுமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாமே ஸ்டோனேஜ் காலத்துல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த மூவி 1987 ரிலீஸ் ஆன பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற மூவியோட அடாப்ஷன். இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற மூவி மோஜின் தி லாஸ்ட் லெஜண்ட். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் வேர்ஷான். இந்த மூவி கோஸ்ட் ப்ளோஸ் அவுட் த லைட் அப்படிங்கிற நாவல் அடாப்ட் பண்ண ஒரு மூவி. இந்த மூவியோட கதை என்னன்னா, மோஜின் அப்படின்னு ஒரு டாம் ரைடர்ஸ் டீம் இருக்கு. அதுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அவங்க கல்லறைகள்ல போய் திருடுறவங்க. அவங்க அந்த வேலையை விட்டுட்டு நியூயார்க்ல சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மங்கோலியன் பிரின்சஸோட கல்லறையை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு வேலை வருது. அதை அவங்க செஞ்சாங்களா, அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது, அதை எல்லாத்தையும் அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கறது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு கிரிப் இருக்கிறாரு. ஒரு ஓனாயோட நட்பு கிடைக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஓனாயும் எப்படி மறுபடியும் அவங்க அப்பா கூட சேர்ந்தாங்க அப்படிங்கறத படத்தோட கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஓனா எப்படி மனிதர்கள் கூட பழகி நாயா உருமாறிச்சு அப்படிங்கறத நல்லா காட்டியிருக்காங்க. இந்த மூவி ஃபேமிலியா பாக்குறதுக்கு ஒரு நல்ல மூவி. முக்கியமா கிட்ஸுக்கு இந்த மூவி பிடிக்கும். இந்த மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி த கால் ஆஃப் த வைல்டு. இந்த மூவி 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் கிறிஸ் சாண்டர்ஸ். இந்த மூவி த கால் ஆஃப் த வைல்டு அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ண ஒரு மூவி. இந்த மூவியோட கதை 1990 தொடங்குது. நம்ம ஹீரோ ஒரு டாக், அதோட பேரு பக். ரொம்பவும் பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு நாய். நம்ம பக் கலிபோர்னியால வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் கனடாவில் தங்கத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்காக லோடு இழுக்கிறதுக்கு ரொம்பவும் ஜைஜாண்டிக்கான டாகை அவங்க யூஸ் பண்றாங்க. அதனால பெரிய நாய்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அந்த நேரத்தில் நம்ம பக்கை கடத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக் அங்க நடக்கிற பிரச்சனைகள் இருந்து எப்படி தன்னை காப்பாத்திக்குது அவைலபிளா இருக்கு. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி 2008 ரிலீஸ் ஆன 10,000 BC. இந்த மூவியோட டைரக்டர் ரொனால்ட் எமெரிக். படத்தோட கதை 10,000 BC நடக்குது. நம்ம ஹீரோ ஒரு வேட்டையாடுற குழுவுல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அவனோட அப்பா தான் அந்த குழுவோட தலைவன். அவர் அந்த குழுவை விட்டுட்டு யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பிடுறாரு. அதனால நம்ம ஹீரோவை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே குரூப்ல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த குழுவுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்குது. நம்ம ஹீரோ தலைவன் ஆகிறாரு. இது நடந்த அடுத்த நாள்ல இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க இவங்க குரூப்பை அட்டாக் பண்ணி இவங்க குழுவுல இருக்கிற சில பெண்களையும் நம்ம ஹீரோ பாத்துருங்க. வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.